நன்றாக இருந்த சாலையை சேதப்படுத்திய திமுகவினர். அதிரடியாக பதிலளித்த ஆணையர் ராதாகிருஷ்ணன். சென்னை மந்தை வெளியில் நன்றாக இருந்த நடைபாதையில் பல ஓட்டைகளை போட்டு திமுகவினர் கட்சி கொடியை நட்டு வைத்தது பொதுமக்களை கடும் அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தனது கருத்தை கோபமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணனின் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர் பதிலளித்தார். அவர் கூறியதாவது, தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், ஆர்கே சாலை மட்டுமல்ல எந்த ஒரு சாலையிலும் இது போன்ற செயல்களை யாரும் செய்யக்கூடாது என்றும் இதில் ஈடுபட்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். அரசியல் கட்சிகளின் மாநாடு பொதுக்கூட்டம் என்றாலே ஊர் முழுவதும் கொடி நட்டு வைப்பதும் பேனர்களை வைப்பதும் தமிழ்நாட்டின் ஒரு பண்பாடாகவே மாறிப்போய்விட்டது. இதில் எந்த கட்சியும் விதிவிலக்கு கிடையாது. இவ்வாறு வைக்கப்பட்ட பேனர்களும் கொடி கம்பங்களும் சரிந்து எத்தனையோ விபத்துகளும் உயிரிழப்புகளும் நிகழ்ந்திருக்கின்றன. ஆனாலும் தங்கள் கலாச்சாரத்தை விட்டுக் கொடுக்க அரசியல் கட்சிகள் தயாராக இல்லை. அந்த வகையில் சென்னையில் நடைபெற்றிருக்கும் ஒரு சம்பவம் பொதுமக்களை முகம் சுளிக்க வைத்திருக்கிறது. மந்தை வெளியில் 24 மணி நேரமும் போக்குவரத்தும் ஆட்கள் நடமாடும் இருக்கவும் ஆர்கே சாலை எனப்படும் ராதாகிருஷ்ணன் சாலையில்தான் இந்த கொடுமை நடந்திருக்கிறது. இங்குள்ள நடைபாதையில் திமுகவினர் தங்கள் கட்சி கொடியில் நட்டு வைத்துள்ளனர். பொதுவாக சாலையோரம் உள்ள மண்பரப்பில்தான் கட்சி கொடிகளை நடுவது வழக்கம். ஆனால் இந்த முறை சாலையையும் தாண்டி பொதுமக்கள் நடப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள நடைபாதையில் டைல்ஸ் கற்கள் திரள் செய்து ஓட்டைகளை போட்டு திமுக கொடிகளை நட்டு வைக்கப்பட்டிருந்தன. எப்போதுமே வாகன போக்குவரத்து அதிகமாக இருக்கும் ஆர்கே சாலையில் நடைபாதைகள்தான் ஆளுங்கட்சியினர் சேதப்படுத்தி இருப்பதற்கு மக்கள் மிகவும் கடுமையாக எதிர்வினை ஆற்றி வருகின்றனர். அமைச்சர் உதயநிதி அமைச்சர் பதவிக்கு தகுதியற்றவர். சனாதன தர்மத்திற்கு ஆதரவாக சசிகலா திடீர் குரல். மேலும் மகளிர் உரிமை தொகை பற்றி பேசிய அவர், அரசின் நிதி நிலைமை மிக மோசமாக உள்ளதாகவும் இதனால் இந்த திட்டம் செயல்படுத்த முடியாத திட்டம் என கூறியுள்ளார். மேலும் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே கொண்டு வரப்பட்டுள்ள திட்டம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஐஏஎஸ் அதிகாரிகளிடமே பணம் கேட்கக்கூடிய அவலம்தான் திமுக ஆட்சியில் நடந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் அதிமுக ஆட்சியில் இதுபோல கட்சிக்காரர்கள் யாரேனும் செய்தால் ஜெயலலிதா சும்மா விட்டுப்பாரா என்ற வினவிய அவர், ஏன் முதலமைச்சர் ஒழுங்கு நடவடிக்கை கூட திமுகக்காரர்கள் மீது எடுக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். சனாதனத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசிக் கொண்டிருப்பதாகவும் அமைச்சராக இருக்கவே தகுதியற்றவர் எனவும் சசிகலா விமர்சனம் செய்துள்ளார். மேலும் வீட்டில் ஓய்வில் இருந்து வரும் சசிகலா திடீரென்று செய்தியாளர்களை சந்தித்து சனாதன தர்மத்திற்கு ஆதரவாக குரல் கொடுப்பதன் மூலம் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்ற விவாதம் எழுந்துள்ளது. சனாதன தர்மத்தை பொறுத்தவரை மக்கள் நல்வழிப்படுத்தும் வழிகளை கூறுவதாக சசிகலா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சனாதனத்தை பற்றி உதயநிதிக்கு என்ன தெரியும் என கேள்வி எழுப்பியுள்ள அவர், முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு துணிச்சல் போதாது என்றும் விமர்சனம் செய்துள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமி மீது முதல்வர் ஸ்டாலின் இதுவரை அவர் பாய்ச்சல் காட்டவில்லை என்றும் அவர் விமர்சனம் செய்துள்ளார். அதே போல மாதம் ₹1000 கொடுக்கும் மகளிர் உரிமை திட்டம் குறித்தும் சசிகலா கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார்.